நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் என்ன ரேட்டு வருதுன்னு அது 2.5 சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேவல் அழகா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா? 6000 வருது. கீரி தானே கருங்கீரிம்பாங்க, சூப்பரா இருக்கு கீரி. சார வெள்ளைக்கால் சேவல் அழகுனா அழகு, சூப்பரா இருக்கு, அழகா இருக்குண்ணா. கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கல் வியாபாரிகள் மிக அழகா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. எங்கிருந்து வந்திருக்கீங்க? நீங்க அன்னூர். இவரை நான் ரொம்ப நாள் பாத்துருக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பலாம். இந்த பக்கம் ஒரு என்ன ரகம்னா இது? பொன்றம். இது பொன்ற சேவல் சூப்பரா இருக்கு. என்ன ரேட் வருதுண்ணா இது? இது 5 ரூபா வருதுங்களா? அழகா இருக்கு சேவல் பாக்குறக்க, ஒரு அழகுன்னா அழகு. கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பா குன்னத்தூர் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அப்படியே விற்பனை சூடு பிடிச்சிருக்கு. அப்படியே சேவல் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அழகழகா போயிட்டு இருக்கு. அப்படியே அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படியே உள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா அண்ணா இது மயில் ரக சேவல் தானே? அண்ணா என்ன ரேட்டு வருதுண்ணா? 4000 ரூபா. நல்ல ஒரு முத்தல் சேவல் தான் இருக்கு. அண்ணா என்ன ரேட்டு ஃபைனல்? ஃபைனலாக ஒரு 200 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவீங்களா? ரொம்ப நன்றிண்ணா. அப்படி இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா இது என்ன ரகம்? இது காகம். சூப்பராக இருக்கு. பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன ரேட்டு வருதுண்ணா? 2 ரூபாய்க்கு மேலே வருங்களா? ஓகே ஓகே. அப்படி உள்ள போகலாம். சேவல்லாம் அப்படியே விற்பனை ஆயிட்டு இருக்குது. கீரி சேவல் ஒன்று வந்துருக்குது. இது பார்க்குறக்கு நல்லா இருக்கு. என்ன ரேட்டு வருங்க? 2500. சாரி 5 ரூபா கிடையாது, 2500. சேவல் வேணால் கண்டிப்பாக நீங்கள் குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கல் வாங்கிக்கலாம். அப்படியே போகலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கறிகள் கறிக்கோழிம்பாங்க. அப்படி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம பார்க்க கூட்டங்கள் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது. விற்பனைலாம் நடந்துருக்குது. இதெல்லாம் கறி கொடுப்பாங்களா இருக்கு. 400-450 ரூபா வந்துருக்குங்களா? எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. இந்த லைனில் ஊரம் சேவல் வச்சிருக்கிறாங்க. ஒரு சேவல் இருக்கு. அண்ணா என்ன ரக சேவல் அது? எங்களுக்கே தெரியல. என்ன ரகம்னே தெரியல. ஆனால் பார்க்க ஒரு அழகு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கல்ல விற்பனைக்கு வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ரேட்டு வருதுங்க? 3000 ரூபா. 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு சேவல் ஒர்த்து தான். கண்டிப்பாக குன்னத்தூர் வந்தீங்கன்னா. ஆனால் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பாண்டிநகர் தானே? ஓகே, பாண்டிநகர் தான். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா? உழுது இல்லையா? நீங்கள் கையில் வச்சுருக்க சேவல் என்ன ரேட்டுங்க? தெரியலீங்க, அக்காவுக்கே தெரியலங்கிறாங்க. ஐயா என்ன ரக சேவலுங்க இது? தெரியாதுங்களா? கொக்குவில சேவல் என்ன ரேட்டு வருதுங்க? 1500 ரூபா. பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு இங்கே சேவல் நல்ல சேவலாக கிடைக்குது. பார்த்துங்க ஐயா வச்சிருக்கிறது ஒரு நல்ல அருமையான சேவல் தான். அந்த பக்கம் போகலாம். அண்ணா உங்களுக்கு வேணா? அண்ணா வணக்கம். என்ன ரேட்டு வருதுண்ணா? 5 ரூபா ரேட்டு. ஆஹா, என்ன ரகம்னா இது? நூலான் வள்ளுவர். பார்த்தீங்கன்னா கரெக்டான பேர் சொல்லியிருக்காரு, நூலான் வள்ளுவர். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த கருப்பு தானுங்க. என்னங்க இது என்ன ரேட்டு வருதுங்கண்ணா? 4.5 சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்கண்ணா? கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்களேங்க. எப்படி நான் விற்பனை இந்த வாரம் எப்படினா இருக்கு? ரொம்ப டல்லு தானுங்களா? இல்லை நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதோ வியாபாரம் கிடைச்சிதானா? அப்படியே கால் பண்ணுறாங்க. ரொம்ப பேர் கால் பண்ணுறாங்களா? ஏதோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதானா? கூப்பிடுறாங்க, அதனால அனுப்ப முடியாது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்பர் கொடுக்கறதுக்கு விரும்புறீங்களா? ஆ, நம்பர் சொல்லுங்க. 4309-1970. ஓகே, பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு எத்தனை சேவல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா? 40 சேவல் இருக்கு. கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேவல் கொடுக்க முடியாது, பக்கமாக இருக்கிறவங்க சேவல் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தீங்கன்னா இது என்ன ரகம்னா? காகவலூர். பச்சைக்கால் காகவலூர். இது 3000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. குன்னத்தூர் சேவல் கோழி சந்தையில் இவர் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், டிஸ்பிளேலையும் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே போகலாம். ரங்கல்ஸ் நல்ல ரங்கல் சேவலாம் விற்றுட்டு இருக்கு. ஐயா இது என்ன ரக சேவலுங்க?
சாரா வெள்ளக்கார் மயில் புள்ளி அண்ணா என்ன ரேட் வருதுங்க ஓடிடா போடுங்க ஐயன் தான் சொல்லுவா கையில ஒன்னு வச்சிருக்காரு இதுங்க இது அவர் தான் சொல்லுகிறார் என்ன ரேட் வருதுங்க அவர் தானா பார்த்தீங்கன்னா பச்சைக்கால் செங்கருப்பு என்ன ரேட் வருதுங்க 2500 வருதுங்க 2500 கீழ இருக்கிறதுங்க வளர்ப்பு கோழியும் இருக்குது தரமான நாட்டு கோழியும் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த பக்கம் வான் கோழி இருக்கு அதை பார்ப்போம் வான் கோழி என்ன ரேட் வருதுன்னா கிலோ 350 ரூபாய் வான்கோழி கிடைக்குது கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா அப்படியே உள்ள போலாம் சூப்பரா இருக்கு சேவல் என்ன ரக சேவல்னா ஓஹோ என்ன ரேட்டு வருது 5 ரூபா சூப்பரா இருக்கு 5 ரூபாய்க்கு ஒருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சேவல் சூப்பரா இருக்கு அப்படி இந்த பக்கம் பார்க்கலாம் பட்டா குண்ட அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா பட்டா குண்டா மயில் தானுங்கண்ணா 4000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க சூப்பர் சூப்பர் பார்த்தீங்கன்னா அண்ணா உங்களை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களா வந்திருக்கிறீங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக குன்னத்தூர் அப்படியா அப்படி இந்த சைடு போகலாம் அண்ணா கொஞ்சம் தெரியுங்க அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா அது சேவல் 5 ரூபா பூதியாண்ணா பார்த்தீங்கன்னா வா இந்த மாதிரி சேவல் வேணால் நீங்கள் குன்னத்தூர் பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு மயில் சேவல் ஒன்று இருக்குது அதையும் மாற்றலாம் ஆனால் இது என்ன ரேட்டு வருது 4 ரூபா இந்த மாதிரி ரகங்கள் தேவைப்படுறவங்க இந்த சந்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு அற்புதமான சந்தை பாருங்கன்னா அப்படியே லைனாக சேவல் சேவல் நின்றுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்ககிட்ட சேவல் விற்பனைக்கு அதிகமாக இருக்காண்ணா சென்னிமலை இங்க பக்கம் தான் சென்னிமலை கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் அண்ணா கத்து கை எடுத்துக்கண்ண இதுன்னா கருப்புங்களா செங்கருப்பு என்ன ரேட் வருதுங்க 2.5 பாக்கணும் ஒரு நண்பர் உணர்ந்துருக்காரு ஆனா இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு ஆனா இதுனா அதே செங்கருப்பு அதே ரேட்டு தானுங்களா இங்க ஒண்ணு மயில் மயில் கருப்பு மயில் புள்ளி இது என்ன ரேட்டு வருதுங்க 3.5 சூப்பரா இருக்கு குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கள் வேணா கண்டிப்பா வாங்கிக்கலாம் உள்ள போலாம் இங்க ஒரு சேவல் ஒண்ணு வந்திருக்கு பட்டா குண்ட அப்படியே சேவல் சூப்பரா இருக்கு நம்ம சந்தோஷ் தான் கொண்டு வந்திருக்காரு வணக்கம் ஜி இன்னைக்கு என்ன ரக சேவல் கொண்டு வந்தீங்க ஆனா ஒண்ணு வந்து கருங்கா ஒண்ணு கொண்டு வந்தேன் அங்கே இருக்குங்க ஐயா குறுக்கால வர்றாரு கருங்கா ஒண்ணு கொண்டு வந்தேன் அது குடிச்சிட்டேன் 4200 கொடுத்தங்க சூப்பர் இது பட்டா கொண்டா என்ன ரேட் வருதுங்க 2.5 சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க 1800 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன ரேட் வந்தா கொடுத்துருவீங்க 2 ரூபா வந்தா கொடுத்துருவீங்க சூப்பர் ஆனா உங்க நம்பர் கொடுங்க 90 நல்ல நல்ல ரகங்கள் வாங்கி தருவார் என்னைக்குமே இவர்கிட்ட சேவல் விற்பனைக்கு இருக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அந்த பக்கம் போலாம் இங்க ஒரு சேவல புடி எடு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னாரு அண்ணா என்ன ரேட் வருதுண்ணா 2 ரூபா பாத்தீங்கன்னா கோழி வேணும்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா பூதி வடை அண்ணா என்ன ரேட் வருதுங்க 2000 பாத்தீங்கன்னா பூதி வடை 2000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கள் வாங்கிக்கலாம் நம்ம அப்படியே அனுப்பிச்சிட்டு போலாம் அண்ணா இது என்ன ரேட் வருதுண்ணா 3 ரூபா செங்கருப்பு என்ன செங்கருப்பு தானுங்க சூப்பர் செங்கருப்பு 3000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த லைன்ல அப்படியே வியாபாரம் நடந்துட்டு இருக்குது பாருங்க
பாருங்க அந்த சேவல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன ரேட் வரும் அப்படிங்கற மாதிரி நீங்க குன்னத்தூர் வந்தீங்கனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மயில் ரக சேவல் சூப்பரா இருக்கு குன்னத்தூர்ல வந்திருக்கு விற்பனைக்கு என்ன ரேட் வருதுங்க இது என்ன ரேட் 4000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு கையில ஒண்ணு அதே மாதிரி வச்சிருக்காரு ஆனா இது என்ன ரேட் வருதுங்க 3000 ரூபாய் சொல்லி இருக்காரு ஆனா எங்க இருந்து அதினா 2500 ரூபாய் கேட்டு தரலாம்னு இருக்காரு ஐயா எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன சொல்லுங்க கோபி கோபில வார வாரம் வந்திருக்கீங்களா வரنده வர சேவல் விற்பனைக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க ரெண்டு தான என்ன ரேட் கேட்டு இருக்காங்க நீ கேட்ட ரேட் போதா போக மாட்டே அண்ணா கேட்ட ரேட் போல அப்படிங்கற மாதிரி செஞ்சாரு அனுசரிச்சு கொடுத்துருவீங்க இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன ரேட் வந்தா ஃபைனலா வந்து கொடுத்துருவீங்க மூன்று ரூபா கொடுத்துருவேங்கிறாரு கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா பாருங்க அங்க ஒரு அழகான சேவல் பிடிச்சு பாத்துட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படியே நம்ம நண்பர்களை பார்க்கலாம் விடை கோழி வேணும் ரொம்ப பேர் கேட்டு மெசேஜ் பண்றாங்க தங்க இது என்ன ரக விடை உனக்கு தெரிஞ்ச சொல்லு அப்படிங்கிறாரு என்ன ரேட் வருது தம்பி 600 கன்னி விடையான இப்ப கொண்டு போய் சேவல் கூட்ட கரெக்டா இருக்குமாண்ணா சூப்பர் என்ன ரேட்டு ஃபைனலா 600 தான் ஒரு 500 தான் கொடுத்துருவீங்களா பாத்தீங்களா இங்க ஒரு விடை ஒன்று இருக்கு விடையான பேடானது இது என்ன ரேட்டு வருதுங்க 3000 ரூபாய்க்கு அப்படியே எந்த நிமிஷத்துக்கு நிக்குது சேவல் அப்படியே பாக்கலாம் சீனிவாசன் கனகம்பாளையம் எஸ் உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களே இல்ல நெக்ஸ்ட் பாத்துக்கலாங்க எனப்பா நிறைய போன் நம்பர் கொடுத்துட்டேன் இருந்தாலும் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு வேணும்ல 97 860 72 72 904 904 இது வாட்ஸ்அப் நம்பருங்களா ஆமாங்க ஓகே கீழே ஒரு பேட் ஒன்று இருக்குன்னு இருக்கிறீங்களா இது என்ன ரேட்டு வருதுங்க 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது என்ன ரகம்னா காக பேடு ஓகே ஓகே கண்டிப்பா குன்னத்தூர் வரலாம்